ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். நேற்று மார்வல் ரீகேப் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் தேர்ஸ்டேவே அவெஞ்சர்ஸ் என்கேம் ரிவ்யூ இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் போடுவோம்னு வந்து சொல்லியிருந்தேன். சொன்னபடியே வாக்கு தவறாமல் அவெஞ்சர்ஸ் என்கேம் ரிவ்யூ இதோ. ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஒன்று, இது ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. எந்த ஒரு சீன்ஸும் ஸ்டோரியும் வந்து லீக் பண்ணாமல் வந்து பேச போகிறேன். ஏன்னா நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் ஒரு சீனை ரிவீல் பண்ணாலும் ஃபேன்ஸ் வந்து என்னை கொன்னுடுவானுங்க. ரெண்டாவது, என்கேம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மார்வல் ரீகேப் ஒரு தடவை கண்டிப்பாக பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். இது எங்களோட வீடியோ, அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். உண்மையிலேயே படத்துக்கும் அதுக்கும் வந்து பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதை மெமரியில் ஏற்றாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ட்ரீட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவெஞ்சர்ஸ் என்கேமில் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து கிடையாது. ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஃபினிட்டி வாரில் எம்சியூவோட ஒன் ஆஃப் தி டெட்லியஸ்ட் வில்லன் பற்றி வந்து பேசப்பட்டுச்சு. அதுதான் தானோஸ். தானோஸோட ஐடியாலஜி என்னன்னு வந்து மறுபடியும் சொல்கிறேன். தானோஸ் ஒரு 6 ஸ்டோன் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி ஃபிங்கர்ஸை ஸ்னாப் பண்ணால் பாதி பாப்புலேஷனை வந்து பேலன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இங்கே வராரு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வார்லேயும் வந்து பண்ணிடுறாரு. என்கேம் கதை என்னென்னா, இந்த லெஃப்ட் அவுட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி தானோஸை வந்து அழிச்சாங்க அண்டு செத்தவங்களை எப்படி மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தாங்கன்னு தான் படமே. என்கேம் ஒரு பர்ஃபெக்ட் என்டிங். எமோஷ்னலாகவும் என்கேஜிங்காகவும் வந்து படம் இருக்குது. படத்தோட என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் பற்றி பேசினா அது பர்சன் டு பர்சன் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய மார்வல் ஃபேன் ஃபாலோவராக இருந்தால் இது ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்க போகுது. மற்றவங்களுக்கு இது ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்டிகை மாதிரி தான் வந்து காணப்படும். என்கேம் மைட்டி ட்ரினிட்டின்னு சொல்லப்படுற தார், கேப்டன் அமெரிக்கா அண்ட் அயன்மேனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவெஞ்சர்ஸில் பார்த்த அந்த கோர் டீம், அவங்கள வச்சு தான் வந்து எல்லாமே ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, லெஷர் பேஸில் வந்து காட்டப்பட்ட ட்ராமா அற்புதமாக இருக்குது. அந்த மாதிரி பொறுமையாக ஏன் வந்து பேசுகிறாங்கன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட், ஸ்டோரி பில்டிங், இவ்வளோ இயர்ஸாக நாம் பார்த்துட்டு வந்த கேரக்டருக்கு வந்து ஹோமேஜ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு இதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்கன்னா பொறுமையும் வந்து பார்க்கும்போது இழந்துருவாங்க. மார்வல் படங்களில் எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு ஹை பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க, ஒரு மாஸ் சீன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அப்படி எதுவுமே வந்து பண்ணலை. மேக்கர்ஸை இதுக்காக கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபேன் மூமெண்ட்ஸாக வச்சு ஃபேன்ஸை ஏமாத்திடலாம்னு இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. என்கேமை 3D ஸ்க்ரீனில் மட்டுமே பாருங்கள், ஓ வாவ் 3D அவ்வளோ நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. மார்வலில் கடைசி சூப்பர் 3D படம்னு பார்த்தா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். இது எதுக்கு 3D ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, என்கேமில் ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பிக்சலும் வந்து டீட்டெயில்டாக ஒர்க் போகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கிளைமேக்ஸில் நடக்கிற பெரிய ஷோ டவுனில் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரிகிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஆக்ஷன் கோரியோகிராஃபி கிளைமேக்ஸில் பிரில்லியண்ட்டாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லார்ஜர் தேன் லைஃப் கேரக்டர் மேலே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அவங்களுக்கான மொமெண்ட்டும் வெயிட்டேஜும் பஞ்ச் லைனும் வந்து கெத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு. மார்வல் எப்போவுமே ஃபன்னி ஒன்லைனஸை சீரியஸான சீனில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது அந்த சீனோட முக்கியத்துவத்தை கெடுக்காத இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். இந்த படத்தில் ஹியூமர் கூட எமோஷனல் ஃபேக்டரும் வந்து ஆன் பாயிண்ட்டில் வந்து ஒர்க் ஆகியிருக்கு. அவெஞ்சர்ஸ் என்கேமை பார்த்து நாம் சோகமாகவும் ஃபீல் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாகவும் வந்து வெளியே வருவோம். இன்ஃபினிட்டி வார்க்கும் என்கேமுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இன்ஃபினிட்டி வாரில் ஸ்டேஜ் வந்து செட் பண்ணிடுறாங்க, சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கிற ஒரு படம். அண்ட் தானோஸ் கேரக்டரை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. என்கேம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் வந்து எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்டோரி ட்ரிவன் ஃபிலிம். ரைட், என்கேம் பற்றி பேசுகிறேன். 50% பாப்புலேஷனை வைப் அவுட் பண்ணிடுறாரு தானோஸ். பாதி பேர் இறந்துடுறாங்க. அதில் நமக்கு பிடிச்ச ஹீரோஸும் இறந்துருப்பாங்க. என்கேமில் பாதி டைமில் எமோஷ்னல் மூமெண்ட்ஸை தான் வந்து பார்ப்பீங்க. நம்ம ஹீரோஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலியை இறந்ததை பற்றியே வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. செம்ம டயர்டாகவும் வந்து அவங்க தெரிகிறாங்க. ப்ளஸ் சூப்பர் ஹீரோ படத்தில் சூப்பர் ஹீரோவே வல்னரபுளாக காட்டுறதெல்லாம் வந்து ஒரு அழகான விஷயம். இந்த எமோஷ்னல் சீன்ஸை ஒட்டி போகணும்னா அந்த 21 படங்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே தான் டைரக்டர் ஆந்தோனி ரூசோ அண்ட் ஜோய் ரூசோ ஹெவியாக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அவெஞ்சர்ஸ் என்கேம் 3 hour 1 minute ரன் டைம் உள்ள படம். லாங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனது இது தான். என்னோட ஷோவில் வந்து இன்டர்வல் எதுவும் கிடையாது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணேன். போர் அடிக்காமல் வந்து படம் போயிருச்சு. இப்போது இன்டர்வல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு அந்த கேரக்டர்லாம் வந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் பாப்கார்னுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கும் வந்து ஓடி போயிடுவோம். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ திரும்ப அவங்க கூட நம்ம ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு காரணம் படத்தோட ரிலாக்ஸ்டான ஸ்டோரி டெல்லிங் தான். இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண தான் செய்யும். இட்ஸ் அ ட்ரூத்.
என்கேம்லேருந்து ரெண்டே ரெண்டு கேரக்டரை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஹாக்கை இந்த படத்தில் சூப்பர் ரோல், இது வரைக்கும் வெறுமா ஆரோ மட்டுமே தான் வந்து அவர் த்ரோ பண்ணிட்டு இருந்தார் அவர் சைட்லேருந்து. என்கேமில் அதை விட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவரோட கையில் கொடுத்துருக்காங்க. இவரை ஃபேஸ் ஃபோரில் அதிகமாக வந்து பார்ப்போம்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் கேப்டன் மார்வல் வெறித்தனமாக வந்து இருக்காங்க. காமெடி என்னன்னா, கேப்டன் மார்வல் மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு, அதில் இவங்களோட ரோல் வந்து பெருசாக இம்ப்ரெசிவாகவே வந்து எனக்கு படலை. இந்த படத்தில் லிமிட்டெட் ஸ்க்ரீன் டைமில் வந்தாலும் வேறு லெவல் கூஸ்பம்ஸ் வந்து இவங்க தராங்க. அவெஞ்சர்ஸ் தீம் மியூசிக் எப்போல்லாம் ப்ளே ஆகுதோ அப்போல்லாம் வந்து புல்லரிக்குது, அது படத்துக்கு இன்னும் செம்ம வெயிட்டை வந்து சேர்த்துருக்கு. ஓவரால் படத்தை பற்றி பேசாமலே ஃபுல்லாக அது என்ன மாதிரி இருக்கும்னு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வந்து நினைக்கிறேன். ஒரு மார்வல் ஃபேன் சைட்லேருந்து பார்த்தா என் கேம் ஷோர் ஷார்ட் பிளாக் பஸ்டர், எமோஷ்னலாக ஹீரோஸோட பெயினும் நமக்கு நல்லா புரியும். அண்ட் அதனாலேயே இன்னும் நாலு சீன் இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபேன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது எப்படின்னே தெரியல, மார்வல் பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுற படங்கள் வந்து சொல்லி அடிக்கிறாங்க. உண்மையிலே அது கெத்து தான். என் கேம் எம்சியூ சினிமேட்டிக் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட். படத்தோட கடைசியில் ஃபேஸ் ஃபோர்க்கான லீடை வந்து செட் பண்ணுறாங்க, அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மார்வல் பற்றி லைட்டாக ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். ஐடியாவே இல்லை என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு டீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அவுட் ஆஃப் 5, 3.75 ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்துக்கு தாராளமாக தரலாம். மாஸ்க்மேனோட ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.